நினைத்தாயோ? மறக்காம பஞ்சாயத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஞ்சாயத்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். பல பேருக்கு பொன்னியின் செல்வன் படிக்க முடியலேன்ற ஆதங்கத்தை தீர்க்க தான் இந்த செக்மெண்ட். நான் இப்ப பொன்னியின் செல்வனை வாசிக்க போறதில்ல, அதுல இருக்க ஒரு சீன் கூட மாறாம சொல்ல போறேன். கேட்டு இதை இன்னும் எப்படி பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றதுக்காக கமெண்ட் செக்ஷன்ல ட்ரா பண்ணுங்க மக்களே. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நவீன பொன்னியின் செல்வனோட முதல் அத்தியாயம் புதுவெள்ளம். இமேஜினேஷனே பண்ண முடியாத ஒரு காலகட்டத்துக்கு நம்ம லைஃப டிராவல் ஆக போறோம். மிகப்பெரிய ஏரிகள் கூட இந்த ஏரி முன்னாடி குளம் மாதிரி தெரியும்னு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதுதான் வீரநாராயண ஏரி. அது பிற்காலத்துல வீராணத்து ஏரி அப்படின்னு அப்படியே மருவி மாறிடுச்சு. அந்த ஏரிக்கரையில ஒரு குதிரை ரொம்ப ஸ்லோவா டொக்கு டொக்கு டொக்குன்னு நடந்து போய்கிட்டு இருக்கு. அது ரொம்பவே களைப்பா இருந்தனால அது மேல இருந்த வீரனும் அதை ஃபாஸ்டா செலுத்தாம ரொம்பவே பொறுமையா நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தான். இந்த குதிரையோட களைப்புனால மட்டும் அவன் இதை பொறுமையா செலுத்தினான்னு சொல்ல முடியாது. அவனோட மனசுல அந்த வீர நாராயண ஏரியோட அழகு ஃபுல்லா நிறைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். அவர்தான் நம்ம ஹீரோ வல்லவராயன் வந்தியத்தேவன். இந்த வீரநாராயண ஏரியை கட்டின சோழ மன்னர்கள் தான் எவ்வளோ ஒரு வித்தியாசமானவங்க, எவ்வளோ ஒரு பெரியவங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற லெவலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிற நினச்சி அவனோட மனசு இன்னும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தது. அப்போ அவனை ஒரு ஜோடி கண்கள் உற்று பார்த்துக்கிட்டே இருந்தது. அவங்க ஒரு பாட்டி. அவங்க வந்தியத்தேவனை பார்த்து, தம்பி நீ ரொம்ப களைப்பாக இருக்கேன்னு தோணுது, வா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவனுக்கு இறங்கலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. எதனாலனா, அந்த குடிசைக்கு எதிர்த்து சில பெண்கள் கூட்டம் அலுமோதி இருந்தது. அவங்க எல்லாரும் வந்தியத்தேவனை பார்த்து கலாச்சு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது அவனுக்கு ஒரு சைடு ரொம்ப ஷையாக இருந்தாலும் இறங்கி போய் அந்த மூதாட்டியோட பேச்சை மதிச்சு அவங்க வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் அந்த ஏரிக்கரையில இவருடைய பயணம் தொடருது. அன்னைக்கு ஆடி 18 வேற, அதனால அந்த மக்கள் எல்லாம் அந்த ஏரிக்கரையில ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருந்த எல்லா மக்களோட கண்களும் ஒரு திசையில திரும்பிச்சு. அங்க நிறைய படகுகள் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த படகுல இறங்கின வீரர்கள் எல்லா மக்களையும் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நகருங்க, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விலக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த வந்தியத்தேவனுக்கு எதுவுமே புரியல. யார் இந்த வீரர்கள், எதுக்காக இப்படி மக்களை விரட்டுறாங்க, ஒருவேளை அரச குடும்பத்தை சார்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பல கேள்வி வந்துட்டு இருக்கு. அங்க ஏரிக்கரையில குச்சி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்த ஒரு பெரியவரை நம்ம வந்தியத்தேவன் அணுகிறாரு. பெரியவரே, யார் இந்த வீரர்கள், இவங்க ஏன் மக்களை இப்படி விரட்டி அடிக்கிறாங்க, அங்க வந்துட்டு இருந்த படகுகள் யாருடையது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், அந்த படகுல இருக்க கொடிய பாரு, என்ன கொடி தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பனைமர கொடி மாதிரி இருக்கு. பனைமர கொடி மாதிரி இல்லை, பனைமர கொடியே தான். இதை வச்சுட்டு யார் வருவா, பழுவேட்டையர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே, பழுவேட்டையர்களா? நம்ம வந்தியத்தேவன் ஷாக் ஆகுறாரு. தெற்குல ஈழ நாட்டிலேருந்து வடக்குல கலிங்க நாடு வரையும் மிகப்பெரிய ஃபேமஸான பிரதர்ஸ் நேம் தான் பழுவேட்டையர்கள். சின்ன பழுவேட்டையர், பெரிய பழுவேட்டையர். இந்த பெரிய பழுவேட்டையர் பார்த்தீங்கன்னா 24 போர்களில் கலந்துட்டு இருக்காரு. சோழ அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அவருக்கு வயசு 50 ஆயிருச்சு அப்படின்றனால நேரடியாக எந்த போர்லையும் போய் கலந்துக்காம அவர் இப்போ ஒரு அட்வைசராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டில் என்னென்ன வரிகள் விதிக்கணும் அப்படின்றதையும் பழுவேட்டையர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கொடி வச்சுக்கிற லெவலுக்கு அந்த இனம் ரொம்பவே ஃபேமஸான இனம் தான். அரசருக்கு ரொம்பவே இணக்கமான இனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இனத்தில் தலைவராக இருக்க பழுவேட்டையர் அப்படின்றவரை பார்க்கறதுக்கு நம்ம வந்தியத்தேவன் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஆசையாக தான் இருக்கும். வந்தியத்தேவன் இப்படி நினச்சிட்டு இருக்கப்ப அவருக்கு வந்த ஒரு அசைமன் ஞாபகம் வருது. வந்தியத்தேவன் கிட்ட 2 ஓலைகளை கொடுக்குறாரு ஆதித்ய கரிகாலர். வருங்கால சோழ அரசுக்கு அரசராக போறவர், இப்ப இளவரசராக இருக்கிறவர். அவர் வந்தியத்தேவன் கிட்ட சொல்லி கொடுத்தது, வந்தியத்தேவா நீ மிகப்பெரிய வீரன், சுத்த வீரன் எனக்கு தெரியும், மிகப்பெரிய புத்திசாலியும் கூட. 2 ஓலையில ஒன்னு வந்து என்னோட அப்பா கிட்டையும், இன்னொன்னு என்னோட தங்கச்சி இளைய பிராட்டிக்கிட்டையும் நீ கொடுக்கணும். இது ரொம்பவே ரகசியமான ஒரு விஷயம். இதுல வந்து நீ இன்னார்னு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. குறிப்பா பழுவேட்டையர்கள் கையிலையும் என்னுடைய சித்தப்பா மதுராந்தகர் கையிலையும் சிக்கி
தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களுக்கு நீ இன்னார்னு கூட தெரியக்கூடாது, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், நீ சண்டைக்கு போகவே கூடாது, உன்னை யாராவது சண்டைக்கு இழுத்தாலும் சத்தியமா நீ போகக்கூடாது, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த நினைவுகள் அவனுக்கு ஞாபகம் வர அவனும் பழுவேட்டையர்களை பார்க்கணுன்ற ஆசையை தள்ளி வச்சுட்டு தன்னோட டிராவலிங்கை தொடங்குறான். குதிரையை ரொம்ப வேகமா முடுக்கி விடணும்னு நினைக்கிறான், அது ரொம்ப களைப்புல இருந்தனால அதனால முடியல. கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில தங்கிட்டு புதிய குதிரையை ஒன்ன வாங்கிட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டே அவனோட பயணத்தை தொடங்குறான். இன்னைக்கு இதோட போது மக்களே. அந்த ஓலையில என்ன இருந்ததுன்னு பின்வரும் எபிசோட்களை கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி போடுற எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேர்ந்தனும்னா பஞ்சாயத்து டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த எபிசோட்ல பஞ்சாயத்து டிவியில சந்திக்கலாம்.